திமுக எப்படி மக்கள் பணியில் ஈடுபட்டு இந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிமுகவில் என்ன நடக்குது நீங்க யோசிச்சு பாருங்க. அதிமுக இப்போ எத்தனை அணி இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? என்னென்ன அணி? ஓபிஎஸ் அணி உடனே, இபிஎஸ் உடனே, டிடிவி தலைவர் சசிகலா, தீபா, இல்ல தீபா அணியில 2 அணி இருக்கு. டிரைவருக்கு ஒன்று இருக்கு, டிரைவர் அணி ஒன்று இருக்கு, ஹஸ்பண்ட் அணி ஒன்று இருக்கு. டிரைவருக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை. கரவேஷ்டி கட்டுறோம், திமுக கருப்பு சேர்ந்து வச்சு கட்டுறோம், பெருமையா கட்டிக்கிறோம், அதிமுக கட்டிப்பாங்க. நம்ம எல்லாம் கட்சிக்காரங்க நம்ம எதிர்க்க வந்தாங்கன்னா நமக்கு தெரிய கூட தெரியாது. இந்த கரவேட்டியை பார்த்து நம்ம கட்சிக்காரங்க நினைச்சு பேசுவோம், என்ன எப்படி இருக்கீங்க, அப்படிதான் அறிமுகமே ஆகும். அதுக்குதான் இந்த கரவேஷ்டியை கட்டுறோம். நம்ம திமுக காரங்கிறது தைரியமா சொல்றதுக்காக தான் கரவேட்டியை கட்டுறோம். ஆனா இப்போ அதிமுக காரன் எதிர்க்க எவனா அதிமுக கரவேசி போட்டு வந்தான்னா திரும்பி ஓடி போயிடலாம். ஏன்னா அவனுக்கு எந்த அணியும் தெரியல. அத்தனை அணிகள் இப்போ கூட ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நடக்குது, கிட்டத்தட்ட 10 அணிகள் விளையாடுறாங்க. அது மாதிரி அதிமுக தனியாக ஒரு ஐபிஎல் போட்டிக்கு கிரிக்கெட் போட்டியை நடத்துவாங்க. அமைச்சராக பொறுப்பேற்றப்பட்டு மரியாதை நிமித்தமாக போனேன். அங்கே கூட போய் நான் என்ன பஞ்சாயத்துக்காக போனேன், நம்ம கட்சியில் இதான் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்த்து கொடுங்க. நான் போனேன் தைரியமாக போய் நின்று உட்காந்து அவங்க 40 நிமிஷம் பேசி நீட்டு விளக்க கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் மக்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டோட மக்களுடைய என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்கிறது தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் இங்கேருந்து 2-3 கோஷ்டி அப்பப்போ போவோம். எதுக்கு போறாங்க? பஞ்சாயத்து. டெல்லிக்கு போனாலே பஞ்சாயத்து தலைவர் அங்க இருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து போறதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு விமான நிலையத்துல. கேக்குறாங்க அவர்கிட்ட, பாஜக கூட்டணி பத்தி என்ன சொல்றீங்க, இங்க ஒரு தலைவர் இருக்காரு பாஜக தலைவர், அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார், எங்க பாஸ் டெல்லியில இருக்காரு, இங்க இருக்கவங்க நான் பேச மாட்டேன், இங்க இருக்கவங்க தகுதியே கிடையாது. சொன்னாரா இல்லையா? ஆமா. என்ன ஆகாரத்துக்கு முன்பு ஆப்பின்னா திரும்பு. இந்த மாதிரி அதிமுக காரணம் பாஜக காரணத்துக்கு ஒன்று உண்டு. ஆபு ஆப்பி, அமித்ஷாவுக்கு முன் அமித்ஷாவுக்கு பின். இல்ல போனாங்க வெளில வந்தா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட வெக்கமானா சூடு சொல்றேன். அதிமுக காரணத்தையும் பாஜக காரணத்தையும் எதிர்பார்க்க கூடாது. கர்நாடகத்துல தேர்தல் 10ஆம் தேதி, பாஜக பாரதிய ஜனதா கட்சி, எந்த பாரதிய ஜனதா கட்சி, திராவிட மாடலை விமர்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. என்ன தெரியுமா, பாஜக வெற்றி பெற்றுச்சுன்னா என்ன பஸ் கட்டணம் இல்ல, பஸ் கொடுக்க போறாங்களா? இது நம்ம கொடுத்தது. அதே மாதிரி உரிமை தொகை 2000 ரூபா, நம்ம 1000 ரூபா கொடுத்ததுக்கு விமர்சிச்சுட்டு இவங்க 2000 ரூபா. திமுக மட்டும் ஆட்சியில் இல்லைன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தார்னா, நம்ம மாநிலத்தோட பேரை மாத்திருப்பாங்க. தமிழ்நாடுங்கிற பேர் மாறி இருக்குமா? ஆளுநருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போய் சொல்றாரு, தமிழ்நாடுங்கிற பேர்லாம் ஒன்றும் மாத்திடலாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்ன நாடு தமிழ்நாடு அப்படின்னு. நம்முடைய தலைவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்ததுனால்தான், ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்ப்பு குரல் கொடுத்ததுனால்தான் ஆளுநர் அமைஞ்சானாரு. அப்படிலாம் சொல்லலையே அப்படின்றாரு. ஈடில்லா ஆட்சி, அதற்கு இந்த 2 ஆண்டே சாட்சி. ஒரு திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத தாய்மார்கள் எங்களுக்கு தான் கத்துக்கணும். ஏன்னா இந்த 2 வருடத்துல தாய்மார்கள் நீங்கள் இந்த கட்டணமில்லா பேருந்துல எத்தனை முறை நீங்க பயணம் பண்ணிருக்கீங்க? 280 கோடி முறை பயணித்திருக்கிறீர்கள். இந்த திட்டத்தினால் மட்டும் தாய்மார்கள் மாதத்திற்கு ஒரு 880 ரூபாய் சேமிக்கிறார்கள். வருடத்திற்கு கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் உங்களுக்கு சேமிப்பு. வரவேற்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட கழக செயலாளரிடத்திலே ஒரு அன்பு கட்டளை இருந்தேன். 7.5 மணி அளவிலே எனக்கு தயவு செய்து மயக்கம் கொடுத்து விடுங்கள். அதை புரிந்து கொண்டு சரியாக 1.5 மணி நேரம் தாமதமாக மயக்கழித்த பேச வாய்ப்பளித்த மாவட்ட கழக செயலாளருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மேற்கு மாவட்ட கழக சார்பாக நடைபெறுகின்ற நம்முடைய தலைவர் தலைமையிலான திராவிட மாடல் அரசனுடைய 2ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று எப்பொழுது போல் சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் திரு சிற்றரசு அவர்களே, தலைமை நிலைய செயலாளர்கள் வந்து மூச்சு போடுகிறார்களே, நான் துறைமுகம் ராஜா அவர்களே, அண்ணன் கு.க. செல்வம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு என் கே மோகன் அவர்களே, சகோதரர் திரு எழிலன் அவர்களே, எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு பரந்தாமன் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் காமராஜ் அவர்களே, அண்ணன் மதன் மோகன் அவர்களே, அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, அண்ணன் பாபா அன்புதலை அவர்களே, அண்ணன் பரமசிவம் அவர்களே, சகோதரர் வினோத் வேலாயுதன் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் திரு விக்டர் அவர்களே, திரு துரை அவர்களே, திரு வி எஸ் கலை அவர்களே, சங்கீதா அவர்களே, திரு அகஸ்டின் பாபு அவர்களே, அண்ணன் கென்னடி அவர்களே, மாநில நிர்வாகிகள் சகோதரர் திரு ஜுபேர் கான் அவர்களே, அக்கா குமரி விஜயகுமார் அவர்களே,
அண்ணன் பிபி மணி அவர்களே, அண்ணன் பிபி பொன்னரசு அவர்களே, திரு ராணி ரவிச்சந்திரன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு வி என் ராஜன், திரு நுங்கை வி எஸ் ராஜ், திரு எம்ஜிஆர் மாதனன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் நற்குணநாதன் அவர்களே, திரு சுரேஷ்குமார் அவர்களே, திரு ராபர்ட் அவர்களே, திரு ரவிராஜ்குமார் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு பிரகாஷ் அவர்களே, இளைஞரணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர்கள் திரு எம் கே ஆனந்த் அவர்களே, திரு இம்ரான் அவர்களே, திரு குட்டி அவர்களே, மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர்கள் அகமதுல்லா அவர்களே, விஜயராஜ் அவர்களே, இளம்பாரதி அவர்களே, வட்டக்கழக செயலாளர்கள் திரு கே ஜி செந்தில்குமார் அவர்களே, சசிகுமார் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, ஐசிஎஸ் சங்கர் அவர்களே, திரு ரவி அவர்களே, திரு ஜெகதீசன் அவர்களே, திரு மகேஷ், திரு பிரபாகரன், திரு சின்னராஜ், திரு கோபி, திரு தமிம் அம்சாரி, திரு ஜி உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் அக்கா கமலா செடியன் அவர்களே, மங்கை ராஜ்குமார் அவர்களே, ஈஸ்வரி அவர்களே, நன்றியுரையாற்றக்கூடிய திரு சகோதரர் திரு மோகன் அவர்களே, அண்ணன் லைனர் பிரபு அவர்களே, பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகளே, மூன்று சட்டமன்றத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய 1000 பேருக்கு அண்ணாநகர் சட்டமன்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, அணிகளுடைய நிர்வாகிகளே, பாக முகவர்களே, பாக உறுப்பினர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மேடையிலும் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் கலைஞருடைய உயிருடன் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈடில்லா ஆட்சி, அதற்கு இந்த 2 ஆண்டே சாட்சி. கழகத்துடைய 2 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வெகு சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் 3 தேதிகளில், 7, 8, நாளை மறுநாள் 3 தேதிகளிலும் கிட்டத்தட்ட 1122 இடங்களில் நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் சிறப்புரை என்று சொல்லியிருந்தார்கள், அச்சரித்திருந்தார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நான் இங்கு வரவேற்புறையும் நான் தான் ஆற்றிருக்க வேண்டும். பல்வேறு தொகுதியிலிருந்து என்னுடைய தொகுதிக்கு, நம்முடைய தொகுதிக்கு வந்திருக்கிறீர்கள். எனவே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றனர். அதேபோல் சிற்றரசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்தவர் மட்டுமல்லாமல் என்னை எப்படி மகிழ்விக்க வேண்டும், என்னை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும் என்று அந்த டெக்னிக் அவருக்கு தெரியும். அதனால்தான் என்னிடத்தில் இளைஞரணியினுடைய வளர்ச்சி நிதியாக வெறும் 1 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார். இனிமேல் அடிக்கடி உங்கள் மாவட்ட கழகத்தின் சார்பாக வாரம் 1 நிகழ்ச்சி நீங்கள் நடத்த வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கூட தேவையில்லை, அது கம்மியாக கொடுத்த கூட போதும். இளைஞரணி வளர்ச்சி நிதி கொடுத்தீங்கன்னா வந்துடுவேன். அந்த வளர்ச்சி நிதியை நாங்கள் கழக மூத்த முன்னோடிகளுக்குத்தான் நாங்கள் பொறுப்பீடுகளாக வழங்கியிருக்கின்றோம். நல்ல திட்டங்களை யார் யாருக்கு என்ன தேவையோ, முதியோர், மாணவர்கள், மாணவிகள், கழகத்துடைய மூத்த முன்னோடிகள், அவருடைய நலத்திட்டங்களுக்காகத்தான் நாங்கள் அதை பயன்படுத்துகின்றோம். அதற்கு இந்த நேரத்தில் மாவட்ட கழக செயலாளருக்கு அதே மாதிரி ஃப்ளெக்ஸிபல் அதிக வைக்காமல் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று பட்டாசு வெடிக்காமல் இவ்வளவு எழுச்சியோடு, அதே நேரத்தில் எழுச்சியோடு ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறீர்கள். கழகத்தின் பல தலைவர்கள், மூத்த தலைவர்கள், பேச்சாளர்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில், சட்டமன்ற தொகுதிகளில் இன்று உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் என்னை அழைத்து சாதனை விளக்க பொதுக்கூட்டம் எங்கே கலந்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டார். நான் வழக்கம் போல என்னுடைய தொகுதியிலே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்றால் இந்த தொகுதிக்கு, இந்த சேப்பாக்கம் தெரிவிக்க இந்த தொகுதிக்கும் எனக்குமான அந்த உறவு, அன்பு. 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவித்தாகிவிட்டது. ஒரு பெரிய சந்தேகம் எனக்கும் இருந்தது, தலைவருக்கும் இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. நான் அந்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறேனா இல்லையா என்று இருந்தது.
தலைவர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய வேண்டும், நானும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். அதனால் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு கிட்டுமா, எப்படி இருக்கும், பிரச்சாரத்துக்கு போக முடியுமா என்று பல்வேறு சந்தேகங்கள் இருந்தது. நான் கூட தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், வேணா அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம், எனக்கு உங்கள் திமுகவோட வெற்றி முக்கியம், அதுக்கு நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன், எனக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு தலைவரும் அதற்கு தயாராகிவிட்டார். ஆனால் இந்த சட்டமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் தலைவரை சந்தித்து நீங்கள் அவருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தே ஆக வேண்டும், அவருடைய வெற்றிக்கு நாங்கள் பொறுப்பு, அவர் தொகுதி பக்கமே வர வேண்டாம், அதாவது பிரச்சாரத்துக்கு முன்னெடுங்க, தேர்தலுக்கு முன்பு வர வேண்டாம் என்று வாக்குறுதி கொடுத்து சொல்ல போனால் வெறும் 3 நாட்கள் தான் நான் இந்த தொகுதி மக்களை சந்தித்து அதுவும் அவசர அவசரமாக வருவேன், ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு தெரு தெருவாக முழுசாக கூட நாங்கள் பார்க்கல, பிரச்சாரத்தில் ஈடுபட்டு 3 நாட்கள் தான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு இருக்கும்போது எல்லா மாவட்டத்திலையும் இருப்பேன், அந்தந்த தொகுதியை முடிச்சுட்டு நான் 10 மணிக்கு பிரச்சாரம் முடிஞ்சிடும், 10:30 மணிக்கு தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று முதல்ல வைத்து மாவட்ட கழக செயலாளருக்கு, அதன் பிறகு பகுதி செயலாளர்களுக்கு, அதன் பிறகு வட்டக்கழக செயலாளர்களுக்கு, அனைத்து நிர்வாகிகளும் தொலைபேசியில் அழைத்து வெறும் தொலைபேசியில் பிரச்சாரம் பண்ண உடையால் நான் தான். ஆனால் அவர்களுக்கு கொடுத்த தைரியம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் ஜெயிக்க வச்சுருவோம், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சாரத்தை நாங்கள் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் தைரியமாக போங்க, இன்னும் நிறைய பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு தைரியம் கொடுத்தது. அதை செய்து காட்டியது என்றால் நம்முடைய கழக நிர்வாகிகளும் இந்த தொகுதி மக்களும் தான். அதன் பிறகு பிரச்சாரம் முடிந்து வாக்குப்பதிவு, வாக்குப்பதிவு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6. என்ன சொல்ல போனால் நான் இந்த தொகுதிக்குள்ளே வந்ததே ஏப்ரல் 6க்கு அப்புறம் தான். தேர்தல் எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை முடிவானது மே 2. அந்த இடைப்பட்ட அந்த 1 மாத காலம் முழுவதுமே நான் தொகுதியில் தான் சுற்றிட்டு இருந்தேன், ரிசல்ட்டே வரல. என்னை பார்த்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஏ தேர்தல் முடிஞ்சு போச்சுங்க, நீங்கள் இன்னும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து பணியாற்றிக்கணும். இப்போ கோவிட் பெருந்தொற்று வேற, கிட்டத்தட்ட வாக்கு எண்ணிக்கையின் போது நானே எதிர்பார்க்கல, கிட்டத்தட்ட 68,000 வாக்குகளின் வித்தியாசத்தில் எனக்கு பெரிய வெற்றியை கொடுத்த இந்த சேப்பாக்கம் தெரிவிக்கின்ற பகுதி மக்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருப்பேன். இது பேசும்போதெல்லாம் சொன்னாங்க, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பல்வேறு மாநிலங்களுக்கு நான் சுற்றுப்பயணம், அரசு நிகழ்ச்சி, கழக நிகழ்ச்சி, தன்னார்வலருடைய நிகழ்ச்சி என்று செல்லும் போதெல்லாம் பல்வேறு செல்ல பெயர்கள், பட்டப்பெயர்கள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ பட்டப்பெயர்கள் எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் ஒரே ஒரு பட்டப்பெயரை மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை, அதாவது சேப்பாக்கம் திருவள்ளிக்கையின் பகுதியிலேயே செல்லப்பில்லை அப்படின்ற அந்த பட்டப்பெயர் தான் நான் உண்மையாக ஏற்றுக்கொள்கின்ற பட்டப்பெயர். அந்த அளவுக்கு தேர்தல் முடிந்த பிறகு பணியாற்றுகின்றோம். ஒரு ஒரு தெருவாக இங்கே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சொன்னார், என்னுடைய கால்தடம் படாத இடம் கிடையாது அப்படின்னு. நான் போய் நலத்திட்ட உதவிகள் கொடுக்காத வீடு கிடையாது என்று கூட சொல்லலாம், அத்தனை நிகழ்வுகள் நடத்தியிருக்கின்றோம். அவர் சொன்னார் இது முதல் பொதுக்கூட்டம் என்று, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இந்த சேப்பாக்கம் திருவெல்லிக்கேணி பகுதியிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை கூட்டங்களையும் இதே போல ஒரு பொதுக்கூட்டமாகத்தான் அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த பொதுமக்களுடைய வரவேற்பு இருந்திருக்கிறது, அன்பு இருந்திருக்கிறது. கோவிட் பெருந்தொற்று ஆட்சி அமைக்கும் போது என்ன நிலைமை என்று உங்களுக்கு தெரியும். 2வது அலை எங்க பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நிறைய மரணங்கள், ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை, போட்டுக்க ஊசி இல்லை, பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை அப்படின்ற நிலைமையில தான் பொறுப்பேற்றோம். அப்பொழுது தலைவர் தேர்தல் வாக்குறுதிப்படி மொத்தம் 5 முக்கியமான கையெழுத்துகள் வைத்தார். பொறுப்பேற்ற அன்று தலைவர் அவர்கள் 1வது கையெழுத்து, 2,07,00,000 குடும்பங்களுக்கு ரூபாய் 4,513 கோடி ரூபாய் என்ற விதம் தலா 2,000 ரூபாய் கொரோனா பெருந்தொற்றுக்கான அந்த நிவாரணத் தொகை வழங்கினார்கள். அதன் பிறகு இன்னொரு 2,000 ரூபாய் கொடுத்தார் ஜூன் 3 கலைஞர் பிறந்த நாளுக்கு.
அதேபோல் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தார்கள். அதேபோல் பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து அதற்கு ₹1,200 கோடி ஒதுக்கினார்கள். தாய்மார்கள் உங்ககிட்ட கத்துக்கணும், ஒரு திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத தாய்மார்கள் கிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா இந்த 2 வருடத்துல தாய்மார்கள் நீங்கள் இந்த கட்டணம் இல்லா பேருந்துல எத்தனை முறை பயணம் பண்ணியிருக்கீங்க? 280 கோடி முறை பயணித்திருக்கிறீர்கள். இந்த திட்டத்தினால் மட்டும் தாய்மார்கள் மாதத்திற்கு ஒரு ₹880 சேமிக்கிறார்கள். வருடத்திற்கு கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் உங்களுக்கு சேமிப்பு. அதுபோல் அடுத்த கையெழுத்து, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்னும் திட்டத்தை தலைவர் கையெழுத்திருக்கிறார். அடுத்தது, கொரோனா சிகிச்சைக்கு தடுப்பூசி தட்டுப்பாட்டை போட்டதோடு மட்டுமின்றி தனியார் மருத்துவமனைகள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதில் நீங்கள் போய் கொரோனாக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கும் இலவச காப்பீடு என்று அந்த உத்தரவு போட்டார்கள். அதேபோல் கொரோனா வார்டுக்கே சென்று மக்களை காத்த இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் என்றால், ஆய்வு செய்த ஒரே முதலமைச்சர் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். பல்வேறு திட்டங்கள், தேர்தல் இருக்கையிலே சொல்லாத பல திட்டங்கள், புதிய பெண் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் படித்துவிட்டு உயர்கல்வி போற மாணவர்களுக்கு மாதம் ₹1,000 வழங்கப்படும், வருடத்திற்கு ₹12,000 ஊக்கத்தொகை. நான் முதல்வன் அப்படின்ற திட்டம், திறன் பயிற்சி ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த திட்டத்தை ஆரம்பிக்கும் போது தலைவர் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் என்று ஆரம்பித்து சொன்னார்கள், என்னுடைய கனவு திட்டம். ஆரம்பிக்கும் போது அவர்கள் டார்கெட் 10 லட்சம் மாணவர்களை சென்றடைய வேண்டும் என்று, ஆனால் அந்த திட்டத்தின் மூலம் அவர்கள் அச்சீவ் செய்திருப்பது சாதித்திருப்பது இதுவரை 13 லட்சம் மாணவர்களுக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கிறது. அதுபோல் மக்களை தேடி மருத்துவம் மூலம் 1,49,000 பேர் முதன் முதலாக பயன்பெற்றுள்ளார்கள். இது தவிர 2.5 கோடி பேர் தொடர்ச்சியான சிகிச்சைகள் எடுப்பதற்காக அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றார்கள். கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடங்கள்லாம் மூடிவிட்டது. மாணவர்களுக்கு அந்த கல்வியை எப்படி எடுத்து செல்ல வேண்டும், அந்த இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு திட்டம், அதன் மூலம் 30 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றார்கள். அதேபோல் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், 1,55,000 மாணவர்கள் இதன் மூலம் பயனடைகின்றனர். இப்பொழுது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார், இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 60,000 புதிய விண்ணப்பங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இந்த வருடம் 60,000 புதிய மாணவர்கள் ரெஜிஸ்டர் செஞ்சிருக்கிறாங்க, அப்ளிகேஷன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தினால் மாணவர்கள் பயன்பெறுகிறார்களோ இல்லையோ, இந்த திட்டத்தின் மூலம் அதிகம் பயனடைவது நான் தான். மாவட்டம் மாநிலம் தோறும் சுற்றுப்பயணம் செல்லும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, காலையில் டிஃபன் தான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான டிஃபன், ஆரோக்கியமான உணவு வேணும்னு. எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி எங்கன்னு கேட்டுட்டு போய் அந்த பசங்களோட உட்காந்து சாப்பிட்டு நான் தலைவர்கிட்ட சொன்னேன், இந்த திட்டம் யாருக்கு பயனளிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப பயனளிக்குது, அங்கே போய் ஆய்வு செய்துட்டு அந்த மாணவர்களோடு கலந்துரையாடி ஆசிரியர்களோடு கலந்துரையாடி அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணி சாப்பாடு டைத்துக்கு வருதா, எத்தனை மணிக்கு பசங்க ஸ்கூலுக்கு வராங்க அப்படிங்கிறத, இதனால் அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் வருகை பதிவேடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதிகப்படுத்தியிருக்காங்களா அப்படின்ற ஆய்வுகளை எல்லாம் நான் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதேபோல் நம்மை காக்கும் 48 இந்துயிர் காப்போம் அப்படின்ற திட்டம், சாலைகளில் யாராக இருந்தாலும் விபத்தில் பாதிக்கப்பட்டால் கோல்டன் அவர்ஸ் சொல்லுவாங்க, அந்த முதல் 48 மணி நேரம் அதை காப்பாத்திட்டா உயிரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை செயல்படுத்த அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இன்னுயிர் காப்போம் என்ற திட்டம். இதன் மூலம் 1,60,000 பேர் பயனடைந்தவர்கள், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இலவச மருத்துவம். அது மகளிர் சுய உதவி கடன் தள்ளுபடி, 2,250 கோடி ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் தள்ளுபடி செய்தார்கள். 2 லட்சம் கோடிக்கு மேல் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதன் மூலம் அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 10 ஆண்டுகளுக்கு தேவையான சாதனைகளை 2 ஆண்டுகளில் செய்து முடித்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதேபோல் 114 கோடி ரூபாய் செலவில் மதுரையில் நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய 100 ஆண்டை முன்னிட்டு, பிறந்த நாளை முன்னிட்டு கலைஞர் நூலகம் சொல்லி 2 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டு முத்தமிழ் கலைஞருடைய பிறந்தநாள் ஜூன் 3 திறக்க இருக்கின்றோம். இது எய்ம்ஸ் மருத்துவமனை மாதிரி கிடையாது, வெறும் சங்கலம் மட்டும் வச்சுட்டு போல
ரெண்டு வருடத்தில் சொன்னார கட்டி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 1000 படுக்கை வசதி, இந்தியாவிலேயே ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தலைவர் ஆட்சியில். கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் பொன்னோக்கு மருத்துவமனை, அது 250 கோடி ரூபாய் செலவு. ஜூன் 3 நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து திறக்கிருக்கிறாங்க இந்த 1000 படுக்கை வசதி கொண்ட இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதேபோல் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும், அண்ணன் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் நமது முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். மேலும் அயோத்திதாச பண்டிகருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து வருகின்ற திட்டங்கள், செய்து வருகின்ற சாதனைகள், தேர்தல் அறிக்கையிலே சொல்லியவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதிக்கு இந்த 2 வருடங்களில் நாம் செய்திருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நம்முடைய தொகுதியில் உள்ள மெரினா கடற்கரையில் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த அலையை, இயற்கையை ரசிக்கின்ற வகையில் மாற்றுத்திறனாளிகள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். என்னுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே என்னுடைய உரையிலே நான் அந்த துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன். அதன்படி ₹1,14,00,000 செலவில் இந்தியாவிலே 2வது முறையாக கடற்கரையில் அந்த அலைவரை சென்று மாற்றுத்திறனாளிகள் அதை ரசிப்பதற்கான அந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே 2வது இடம். இப்பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் அங்கே போய் அந்த தண்ணியில் கால் நினைச்சு அவங்க படுகின்ற அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது உள்ளபடியே எனக்கு மிக நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அதன் பிறகு நான் பிரச்சாரத்துக்கு இந்த தொகுதியில் சுற்றி வந்தபோது நம்முடைய மாவட்ட கழக செயலாளரும் பகுதி கழக செயலாளரும் வட்ட செயலாளரும் இந்த கொய்யாத்தோப்பு பகுதிக்கு அழைத்து சென்றார்கள். உங்களுக்கு தெரியும் கொய்யாத்தோப்பில் இருக்கக்கூடிய இந்த குடிசை மாற்று வாரிய கட்டிடம் கிட்டத்தட்ட 320 குடும்பங்கள் வசிக்கின்ற 1973 நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அதை திறந்து வைத்தார்கள். கொஞ்சம் பழுதடைந்த நிலையில் இருந்தது. அந்த இடத்துல என்னுடைய ஆட்டோவில் தான் அப்போ பிரச்சாரத்தில் இருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எல்லாம் என் இடத்துல வந்து அங்கே ஒரு கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டை எனக்கு காண்பித்து உங்களுடைய தாத்தா இந்த வசதியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார், இதை நீங்கள் எங்களுக்கு சரி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது இப்பொழுது 340 புது வீடுகள் கட்டப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொய்யாத்தோப்பு, காக்ஸ் காலனி, நாவலர் நெடுஞ்செழியன் நகர் அங்கே உள்ள 2 இடங்கள் பழைய குடிசை மாற்று வாய்ப்பு கொடுத்திருப்பதாக புதிய குடியிருப்புகளை கட்டுவதற்கான அந்த வேலைகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே குடியிருந்தவர்கள் மட்டுமின்றி தொகுதியில் வீடென்று தவித்தவர்களுக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்தும் விதமாக அதிகமான வீடுகளை கட்டித்தருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கொரோனா காலத்தில் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பேசுறாங்க, பொறுப்பேற்கும் பொழுது யாருமே ஊசி போட்டுக்க வரல. ஊசி போட்டுக்கிட்டா அவங்களுக்கு நலத்திட்ட உதவி சொல்லி தெரு தெருவா போவேன். அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளில வந்து குறைகளை சொல்லுவாங்க, தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, அடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீ வந்து ஊசி போட்டுக்கோ, நான் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஒரு வீடா வீட்டிலேருந்து நான் ஆளுங்கள்லாம் வெள்ள கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஊசி போட்டது தான் இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி. தமிழ்நாட்டிலேயே அதிகமான கோவிட் ஊசி போட்டதுன்னா சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி. இன்னும் சொல்ல போனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள்லாம் அதை ஒரு புகாராகவே சொன்னாங்க, ஏன்னா எல்லா தொகுதியிலும் ஊசி இல்லை, ஆனால் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மட்டும் ஊசி தனியாக போகுது அப்படின்னு. அப்போ நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசவன் அவர்கள் சொன்னார்கள், அவரை விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த ஊசியை போட வைக்கிறாரு. நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் எத்தனை ஊசி கேட்கறீங்களோ நான் கொடுக்குறோன்னு சொன்னார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி பகுதி இந்த கோவிட் தொழில்பெற்ற. அதே போல் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம்கள் இதுவரை 2 முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். அதில் 2,025,000 பேர் அதில் கலந்து கொண்டு இதுவரை 650 பேருக்கு பணி நியமன ஆணையை வழங்கியிருக்கின்றோம். இன்னும் அதிகமான வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். அரசு சார்பாக இதுவரை 125,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள், புதிய வேலைவாய்ப்பு
நியமன ஆணைகள் தனியார் பங்களிப்புடன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியும் இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதுபோல் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கான குறைதீர்ப்பு முகாம்களையும் நடத்தினோம். என்னுடைய பேரிலான அந்த அறக்கட்டளையின் சார்பாக அவர்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த தொகுதியில் வழங்கியிருக்கின்றோம். முத்தையா தெருவில் 3,40,00,000 மதிப்பில் சுகாதார மையம் கட்டும் பணிகள் நடந்து வருகின்றன, விரைவில் திறக்க இருக்கின்றோம். இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 3,153 பேருக்கு உதவித்தொகை வழங்கியுள்ளோம். இந்த 2 ஆண்டுகளில் 5,086 பேருக்கு குடும்ப அட்டைகளை வழங்கியுள்ளோம், ரேஷன் கார்டு. குறிப்பாக 70 திருநங்கை திருநம்பிகளுக்கு ரேஷன் கார்டு குடும்ப அட்டையை வெரிஃபை பண்ணி வழங்கியிருக்கின்றோம். வார்டு 63 2021 மே மாதம் நாம் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு குடிநீர் வசதி 15 ஆண்டுகளாக இல்லை என்று குறை சொன்னார்கள். எனவே நாம் எடுத்த முயற்சியின் அடிப்படையில் 22,00,000 செலவில் உடனடியாக குழாய்கள் பதிக்கப்பட்டு அங்கு குடிநீர் வழங்கப்பட்டது. அதேபோல் கோவிட் நேரத்தில் கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு மயானத்தில் எரியூட்டும் பொழுது அங்கிருந்து பறக்குகின்ற அந்த மாசு கரித்துகள்களால் பாதிப்பு ஏற்படுகின்றது என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அதை உடனே சரி செய்து அதற்காக 60,00,000 ரூபாய் செலவில் அதை நவீன மயமாக ஆக்கப்பட்டது. இதுவரை 2 ஆண்டுகளில் இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில் மட்டும் 750 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக ₹1 கோடி அளவில் கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி வசதிக்காக இதுவரை 50க்கும் மேற்பட்ட டேப் மற்றும் லேப்டாப் கருவிகளை இலவசமாக ஊக்கமாக அளித்திருக்கின்றோம். தொகுதியில் எப்பொழுது மழை பெய்தாலும் முன்னாடியெல்லாம் தண்ணி நிற்கும், உங்களுக்கு தெரியும். சென்ற 2021 டிசம்பர்ல கூட மழை பெய்தது போது தண்ணி நின்றுச்சு, சில இடங்கள் நின்றுச்சு. அப்போது நானே கீழே இறங்கி அவங்களுக்கு எல்லாத்தையும் பேருக்கும் நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கணும். அப்போ ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், அடுத்த முறை அடுத்த ஆண்டு தண்ணி நிற்காது, அதற்கு நான் பொறுப்பு என்று சொன்னேன். சென்ற முறை சென்ற ஆண்டு டிசம்பர் பெய்த மழையில எங்கேயுமே தண்ணி கிடையாது, எங்கேயுமே தண்ணி நிற்கல. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஃபாலோ அப் செய்வார்கள். மழை பெய்ஞ்சிச்சுன்னா அத்தனை அமைச்சர்களுக்கும் தொலைபேசி அழைப்பு போயிடும், அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் தொலைபேசி அழைப்பு போயிடும், எனக்கும் வரும். தொலைபேசி அழைத்து எங்க இருக்கேன்னு கேட்பாரு. விடிய காலில் 5 மணிக்கு 5 மணி 6 மணிக்கு நைட்டுலாம் 20,000 மழை பெய்யும், 5-6 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு எங்க இருக்க அப்படின்னு வரும். வீட்டில் இருக்கிறேன், எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு தெரியாதா அப்படின்னு பெஞ்சிட்டு இருக்கு என்ன போ அப்படின்னு முதல்ல தொகுதிக்கு போ, எங்கெங்க தண்ணி நிற்கிதுன்னு போய் பாரு அப்படின்னு வரும். நான் சொல்றேன், இந்த வாட்டி சொன்னேன், அப்போ நான் மழை பெய்ய செலவு கூட அடிப்பேன், எங்க தண்ணி நிற்குதா, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க, நான் வரேன் வந்து பார்ப்போன்னா அவர் சொல்லுவார். அவர் போய் ஆய்வு செஞ்சுட்டு எனக்கு சொல்லுவார், எங்கேயுமே தண்ணி நிற்கலண்ணே, நீங்க வேணா சொல்லுங்க, எங்கேயாவது அடைச்சு வேணா நிற்போம், அப்போதான் தண்ணி நிற்கும். அந்த அளவுக்கு எங்க மரம் இருந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அண்ணா மாநகராட்சியில் காலையிலே வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணே, நீங்க ஏன் வரீங்கன்னா சொல்லுங்க, மாநகராட்சி வீட்டு பறக்க நிப்பாட்டி வைப்போம், போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கிணையிலே இந்த மழை காலங்களிலே தண்ணீர் நிற்காத அளவுக்கு நாங்கள் பணி செய்திருக்கின்றோம். அதேபோல் யாருக்கும் கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக இந்தியாவில் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக எங்கள் சொந்த செலவில் தொகுதி முழுக்க 100 இடங்களில் நிரந்தர இலவச வைஃபை சேவையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதில் வார்டு 62 பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சிற்றுண்டி வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. தொகுதியிலே தடையின்றி மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்ய நவீன ரிங் மெயின் யூனிட் தொழில்நுட்பத்தை சில நாட்கள் முன்பு அமைத்துக் கொடுத்தோம். மாட்டாங்குப்பம் பகுதியில் ஒற்றை மின் இணைப்பை நீண்ட நாட்கள் 40 வருஷம் போராட்டம், அந்த இணைப்பை நீண்ட நாட்கள் பயன்படுத்தி வந்த அவதிப்பட்ட பொதுமக்களுக்கு மின்துறையின் ஏற்பாட்டால் ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனி மீட்டர்கள் வழங்கப்பட்டது. அதுபோல் மாவடி விநாயகர் கோயில் தெருவில் 80 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட கழிவுநீர் குழாய்களை ₹51,00,000 மதிப்பில் மாற்றி புதிதாக குடிநீர் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் பதித்து தரப்பட்டன. இப்பொழுது செய்யப்போகும் பணிகள் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஃபண்ட் MP ஃபண்ட் மூலம்
இந்த 8 கோடி செலவில் சேப்பாக்கம் பகுதிக்கு ஒரு சமூக நலக்கூடம், அதே போல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி பகுதிக்கு ஒரு சமூக நலக்கூடம், இரண்டு சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்பட இருக்கின்றன. அதற்கான பணிகள் ஆரம்பமாகிவிட்டது. அதே போல சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி நிதி எம்எல்ஏ ஃபண்ட் 3 கோடி ரூபாய் மதிப்பில் 4 புதிய பஸ் ஸ்டாண்டுகள், 2 புதிய ரேஷன் கடைகள், 1 ஆரம்ப சுகாதார நிலையம், 1 ஜிம் மற்றும் 2 பல்நோக்கு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அதேபோல் முதலமைச்சருடைய புகை நிவாரண நிதிக்காக தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகள் என்னிடத்துல வந்து உண்டியல் கொடுப்பாங்க. அந்த உண்டியலை கொடுத்த உடனே நான் கேட்பேன், என்ன வேணும் அப்படின்னு, வேற என்ன சைக்கிள் தான், அதுல 200 ரூபாய் 250 ரூபாய் இருக்கும், வீட்டில் இருக்கிற செல்லுறையெல்லாம் அதை எடுத்து போட்டு எங்க போனாலும். இதுவரை இந்த 2 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட சிறுமியர் சிறுமியர்களுக்கு இலவசமாக சைக்கிள்கள் வாங்கி கொடுத்துருக்கிறோம். அது மட்டுமல்ல, கழக மூத்த முன்னோடிகளுக்கு இதுவரை பொற்கிழியாக மாவட்ட கழகத்தின் சார்பாக 2 முறையும், பகுதி கழகத்தின் சார்பாக 2 முறையும் 4 நிகழ்ச்சிகள் கழக மூத்த முன்னோடிகளுக்காக மட்டுமே நடந்திருக்கிறது இந்த மாவட்டத்தில். இப்படி ஏராளமான திட்டங்களை உங்களுக்காக செய்து வருகின்றோம். அது மட்டுமின்றி அனைத்து பேரிடர் அனைத்து தரப்பு விழாக்கள், அது பொங்கல் விழாவாக இருக்கலாம், கிறிஸ்துமஸ் விழாவாக இருக்கலாம், ரம்ஜானாக இருக்கலாம், எந்த விழாவாக இருந்தாலும் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து இந்த 2 வருடங்களில் 4 கோடிக்கு மேல் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் பல ஆண்டுகள் உழைக்கிறதுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் நீங்கள் எல்லாம் தர வேண்டும் நான் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வளவு பேசுறிய, நீ இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர், விளையாட்டுக்கு என்ன பண்ண அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அமைச்சராக பொறுப்பேற்று 5 மாதம் தான் ஆக போகிறது. 11 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பாக 76 புதிய கோச்சஸ்கள், ஒவ்வொரு விளையாட்டுக்கும் புதிய கோச்சஸ்கள், மெரிட் பேஸ்ல எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் ஏற்கப்படாமல் அனைத்தும் வீடியோகிராப் செய்யப்பட்டு 76 கோச்சஸ்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோல் சமீபத்தில் ஒடிசா மாநிலத்துக்கு சென்று அங்கே வேர்ல்டு கப் ஹாக்கி நடத்துறாங்க, அதற்காக புதுசாக ஒரு ஸ்டேடியமும் கட்டியிருக்காங்க. அந்த வசதிகளை எல்லாம் நான் பார்க்க வரணும்னு அவங்க அழைப்பு விடுத்திருந்தார்கள். முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று நான் சென்றிருந்தேன். இந்திய அரசியல் வரலாற்றிலே, தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக விளையாட்டுத்துறை சார்பாக ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம், MOU, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அது சைன் செய்யப்பட்டது. அந்த MOU மூலமாக ஒடிசாவில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இங்கே வந்து இலவசமாக இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதேபோல் நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இலவசமாக ஒடிசா சென்று அங்கே இருக்கக்கூடிய அவருடைய வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி ட்ரைனிங் செய்து கொள்ளலாம் என்பதுதான் அந்த MOU. இப்பொழுது அடுத்த ஆகஸ்ட் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு இங்கே எக்மோர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் ஏசியன் ஹாக்கி சாம்பியன்ஸ் கப் நடக்க இருக்கின்றது. கிட்டத்தட்ட 8 இன்டர்நேஷனல் டீம்ஸ் பங்கேற்கின்றது. அதுபோல் 2 கோடி ரூபாய் மதிப்பீடு வேர்ல்டு சர்ஃபிங் லீக் நடக்க இருக்கின்றது. 1,50,000 ரூபாய் செலவில் சென்னை வேர்ல்டு ஸ்குவாஷ் போட்டிகள் நடக்க இருக்கின்றது. ஏற்கனவே சட்டமன்றத்தின் தேர்தலின் பொழுது வாக்குறுதி கொடுத்திருந்தோம், ஒரு தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் கட்டப்படும் என்று. அதற்காக முதல் கட்டமாக 10 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டன. 2 நாட்களுக்கு முன்புதான் நம்முடைய சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலும் கொளத்தூர் தொகுதியிலும் எந்த இடத்தில் அந்த சிறிய விளையாட்டு அரங்கை அமைப்பது என்பதற்கான ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டுள்ளோம். விரைவில் அதற்கான பணிகளும் துவங்க இருக்கின்றது. அதேபோல் 42 கோடி ரூபாய் மதிப்பீடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊராட்சிகளுக்கும் கலைஞர் கிட் விளையாட்டு உபகரணங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும். 25 கோடி ரூபாயில் சென்னையில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியம் விரிவாக்கம் செய்யப்படுகின்றது. சென்னையிலே அதிநவீன சர்வதேச விளையாட்டு நகரம் அமைய இருக்கின்றது. அதேபோல் 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு அரங்குகளும் அமைய இருக்கின்றன. இதெல்லாம் நம்முடைய அரசும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கும் விளையாட்டுத்துறைக்கும் செய்திருக்கின்ற சிறிய சிறிய பணிகள். இதெல்லாம் தொடர வேண்டும் என்றால் வருகின்ற
நாடாள மன்ற தேர்தல் இன்னும் சரியாக ஓராண்டுதான் இருக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். திமுக இப்படி மக்கள் பணியில் ஈடுபட்டு இந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிமுகவில் என்ன நடக்குது நீங்க யோசிச்சு பாருங்க. அதிமுக இப்போ எத்தனை அணி இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? எத்தனை அணி இருக்கு? என்ன அணி? ஓபிஎஸ் அணி ஒண்ணு, விபிஎஸ் ஒரு, டிடிவி கழகம், சசிகலா, தீபா. இல்ல தீபா அணியில 2 அணி இருக்கு. டிரைவர் ஒன்று இருக்கு, டிரைவர் அணி ஒன்று இருக்கு, ஹஸ்பண்ட் ஒன்று இருக்கு. டிரைவருக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை. அதாவது உயர சொல்றேன், நல்லா கரை வச்சு கட்டுறோம், திமுக கரை கருப்பு சேர்ப்பு வச்சு கட்டுறோம், பெருமையாக கட்டிக்கிறோம். அதிமுகலையும் கட்டிப்பாங்க. நம்மளாம் கட்சிக்காரங்க நம்ம எதிர்க்க வந்தாங்கன்னா நமக்கு தெரிய கூட தெரியாது. அந்த கரை வெட்டியை பார்த்து நம்ம கட்சிக்காரன் நினச்சி பேசுவோம். என்ன எப்படி இருக்கீங்க, நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க, எந்த தொகுதி, வீட்டிலலாம் இருக்காங்களா, பசங்க படிக்கிறாங்களா, வேலைக்கு செஞ்சுட்டாங்களான்னு கேட்போம். அப்படிதான் அறிமுகமே ஆகும். அதுக்கு தான் இந்த கரை வேஷ்டியை கட்டுறோம். நம்ம திமுக காரங்கிறது தைரியமா சொல்றதுக்காக தான் கரை வேஷ்டியை கட்டுறோம். ஆனா இப்ப அதிமுக காரன் எதிர்க்க எவனா அதிமுக கரை வேஷ்டி போட்டு வந்தானா திரும்பி ஓடி போயிடுறான். ஏன்னா அவனுக்கு எந்த அணிக்கும் தெரியல. அத்தனை அணிகள் இப்ப கூட ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நடக்குது, கிட்டத்தட்ட 10 அணிகள் விளையாடுறாங்க. இந்த மாதிரி அதிமுக தனியாக ஒரு ஐபிஎல் போட்டி கிரிக்கெட் போட்டியை நடத்துவாங்க. அதே மாதிரி சமீபத்தில் நான் போய் பிரதமரை போய் சந்திச்சுட்டு இருந்தேன். அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மரியாதை நிமித்தமாக போனேன். அங்கே கூட போய் நான் என்ன பஞ்சாயத்துக்காக போனேன், நம்ம கட்சியில் இதான் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்த்து கொடுங்க. நான் போனேன் தைரியமா போய் நின்று உட்காந்து அவங்க 40 நிமிஷம் பேசி நீட்டு விளக்க கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தவன்ட்ட. மக்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டுடைய மக்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்கிறதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் இங்கேருந்து 2-3 கோஷ்டி எப்போ போவோம், எதுக்கு போகிறாங்க? பஞ்சாயத்து டெல்லிக்கு போனாலே பஞ்சாயத்து தலைவர் அங்கே இருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தார் விமான நிலையத்தில். கேட்குறாங்க அவங்கக்கிட்ட, பாஜக கூட்டணி பற்றி என்ன சொல்கிறீங்க, இங்கே ஒரு தலைவர் இருக்கார், பாஜக தலைவர் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். எங்கள் பாஸ் டெல்லியில் இருக்கார், இங்கே இருக்கவங்க நான் பேச மாட்டேன், இங்கே இருக்கிறவங்க தகுதியே கிடையாது சொன்னாரா இல்லையா? தொலைக்காட்சியில் இருக்கு, பேட்டிகள் கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி பாஜக தலைவர் சொன்னார், நீங்கள் திருப்பி எங்களுடைய தலைமை பாஜக தலைமை அதிமுகவோட கூட்டணி எதுவும் முடிவு பண்ணாங்கன்னா நான் தலைமை பதவியிலேருந்து விலகிடுவேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டர்கள் மருந்து எழுதி தருவாங்க, அதில் எழுதியிருப்பாங்க என்ன ஆகாரத்துக்கு முன்பு, ஆப்பினா ஆகாரத்துக்கு திருப்பு. இது மாதிரி அதிமுக காரணம் பாஜக காரணத்துக்கும் ஒன்று உண்டு, ஆபி அமித்ஷாவுக்கு முன் அமித்ஷாவுக்கு பின். உள்ளே போனாங்க வெளில வந்தா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க, கொஞ்சம் கூட வெக்கம் மானா சூடு சொரண. அதிமுகக்காரங்கிட்டையும் பாஜகக்காரங்கையும் எதிர்பார்க்கவே கூடாது. இருந்தாலும் பொதுமக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகத்தில் தேர்தல் 10ஆம் தேதி, பாஜக பாரதிய ஜனதா கட்சி, எந்த பாரதிய ஜனதா கட்சி, திராவிட மாடலை விமர்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க. என்ன தெரியுமா, பாஜக வெற்றி பெற்றுச்சுன்னா என்ன பஸ் கட்டணம் இல்ல பஸ் கொடுக்க போறாங்களா? இது நம்ம கொடுத்தது. அதே மாதிரி உரிமை தொகை 2000 ரூபா, நம்ம 1000 ரூபா கொடுத்ததுக்கு விமர்சிச்சுட்டு இவங்க 2000 ரூபா. தேர்தலுக்கு கூட காப்பி அடிச்சு தான் எழுதுவாங்க இந்த பாஜக. இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டும். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் பேசும்பொழுது கழகத்தினரை சொல்வார், என் உயிரிடம் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு. அதே மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் எல்லாமே சொல்வார், ரத்தத்தின் ரத்தங்களே. அதிமுக இப்ப பாதி ரத்தம் இல்லை, இருக்கிற ரத்தத்திலையும் பாஜக
அட்டை மாதிரி ஒட்டி உறிஞ்சிட்டு இருக்கு. அந்த நிலைமையில தான் அதிமுக பாஜக கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒருத்தர் இருக்கிறார் பெரியவர், ராஜ்பவன் இருக்காரு அமைச்சர். நான் அமைச்சர் இல்லைன்னா வேற மாதிரி பேசுறேன். திமுக மட்டும் ஆட்சியில் இல்லைன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருந்தார்னா, நம்ம மாநிலத்தோட பேரை மாத்திருப்பாங்க. தமிழ்நாடுங்கிற பேர் மாறி இருக்குமா? ஆளுநருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போய் சொல்றாரு, தமிழ்நாடுங்கிற பேர்லாம் ஒண்ணும் மாத்திடலாம், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நாடு தமிழ்நாடு அப்படின்னு. நம்முடைய தலைவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்ததுனால்தான், ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்ப்பு குரல் கொடுத்ததுனால்தான் ஆளுநர் அமைஞ்சார். நான் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்ட்டாரு. அது மட்டும் இல்ல, ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேட்டி, திராவிட மாடல் அழிந்து விட்டதா, காலாவதி ஆகி விட்டதா? திராவிட மாடல்னா என்ன, திராவிடம்னா என்ன, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடம்னா அனைவரும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு தான் திராவிடம். ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது, மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்கக்கூடாது, ஆண் பெண் சமதம் வேண்டும், சம உரிமை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவானதுதான் திராவிடம். அதை வேண்டாம் என்று சொல்கிறார் அவர். அது காலாவதி ஆகிவிட்டது என்றார் அவர். சொல்ற சனாதனம், சனாதனம்னா என்ன, மேல் ஜாதி கீழ் ஜாதி வேண்டும், உன் ஜாதிக்கு ஏற்றபடி நீ படிக்க வேண்டும், உன்னுடைய சமுதாயத்துக்கு ஏற்றபடி நீ வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் சனாதனம். நான் திரு ஆளுநர்களுக்கு சொல்கின்றேன், உங்களுடைய சனாதனத்தை அழிக்க வந்தது தான், உங்கள் சனாதனத்தை காலாவதி ஆக்கியதுதான் எங்களுடைய திராவிட மாடல். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டியாக இருப்பது தான் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. கல்யாணம் பொண்ணு புருஷன் இறந்து போயிட்டான்னா சனாதனத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மொட்டை அடித்து வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுங்கிறது தான் சனாதனம். ஆனால் எங்களுடைய திராவிடம் என்ன தெரியுமா, கலைஞர் சொன்னார், விதவைங்கிற பேரில் கூட மேலே புள்ளி இல்லை, அந்த பேரையே மாற்றிட்டு கைம்பெண்ணு கூப்பிடுங்க, ரெண்டு புள்ளி, ஒரு புள்ளி இல்லை ரெண்டு புள்ளி வரும் அப்படின்னு சொன்னது தான் திராவிட மாடல். இங்கே எப்படி இந்த நிலைமைன்னா, சமீபத்தில் அதானின்னு ஒருத்தர் இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாதத்துக்கு முன்பு, ஒரு மாதத்திற்கு முன்பு உலக பணக்காரர் பட்டியலில் இரண்டாவது இடம், சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா, 12,00,000 கோடி. ஹிடன்பர்க் அப்படின்ற ஒரு அமெரிக்க நிறுவனம் ஒரு ஆய்வு செய்யறாங்க, எப்படி இந்த அதானி நிறுவனம் இவ்வளவு குறுகிய காலத்துல 9 வருஷத்துல இவ்வளவு பெரிய நிறுவனம் ஆச்சு, அதானின்றவர் என்ன தொழில் பண்றாரு? ஒரு தொழிலும் கிடையாது, மோடியோட சேர்ந்துகிட்டு ஊர் ஊரா சுத்துறது. மோடி எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த அதானியோட பிளைட்டு, மோடி எந்த நாட்டுக்கு போனாலும் இவரை கூட்டிட்டு போய் அங்க ஒரு பிசினஸ் வாங்கி கொடுத்துறது. அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி போர்ட் துறைமுகம் வந்துருச்சு. இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் நம்முடைய சகோதரர் திரு ராகுல் காந்தி. இவர் என்ன பண்ற, பார்லிமெண்ட்டுக்கு போட்டோவோட போய் காட்டிட்டார், ஆதாரத்தோட இந்த அதானியோட ஏன் நீங்க சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு போட்டோவோட காட்டிட்டார். இதை சற்றும் எதிர்பார்க்காத நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் உடனே ஏதாவது ஒரு குறுக்கு வழியை பண்ணி இப்ப திரு ராகுல் காந்தி அவர்களை பதவி நீக்கம் செய்துள்ளார்கள். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வர வேண்டும், இதற்கு நீங்கள் உங்களை எல்லாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுடைய குரல் டெல்லிக்கு கேட்காதா, எங்களுடைய உரிமை குரல் உங்களுக்கெல்லாம் கேட்காதா அப்படின்ற நிலைமை மாறி, இன்று நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து என்ன குரல் வருகிறது என்று டெல்லி உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. டெல்லி மட்டுமல்ல, அனைத்து முதலமைச்சர்களும் நம்முடைய முதல்வர் தமிழக முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறத அத்தனை முதலமைச்சர்களும் கூர்ந்து கவனித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் சொல்லிட்டாங்க, அடுத்த பிரதமர் நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்து டெல்லியில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைமை இப்பொழுது இந்தியா முழுக்க ஏற்பட்டிருக்கின்றது. இது நாம் பெறப்போகிற வெற்றி மட்டுமல்ல, இது நமக்கான வெற்றி மட்டுமல்ல, பாராளுமன்ற தேர்தல் வெற்றி நமக்கான வெற்றி அல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான வெற்றி. அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடுதலை தந்தோம், அடுத்தது பாசிஸ்டோட அடிமைகளை விரட்டோம் சென்ற சட்டமன்ற தேர்தலில்.
வரவிருக்க கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பாசிஸ்டுகளையும் சேர்ந்து வீட்டிற்கு அனுப்புவோம் என்று கூறிக்கொண்டு இங்கே நம்முடைய மருத்துவர் எழிலன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், குளோனிங்லாம் சொன்னார். இளைஞரணி செயலாளராக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன், இப்போது அமைச்சராக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல மருத்துவராகவும் சொல்லிட்டார். எனவே அந்த குளோனிங் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சா? இல்லை, ப்ரூவ் பண்ணலை, நமக்கு பண்ணலை, நம்ம அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அமைச்சராக இந்த பகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன், உங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன், இளைஞரணி செயலாளராக வந்திருக்கிறேன் சந்தித்திருக்கிறேன், அமைச்சராக வந்திருக்கிறேன் சந்தித்திருக்கிறேன். ஆனால் எப்பொழுதும் நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களுக்காக இந்த தொகுதிக்காக இந்த தொகுதி மக்களுக்காக பணியாற்றுவேன் என்று கூறிக்கொண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் பெயர் இந்திய ஒன்றியம் முழுவதும் ஒழிக்கும் நாளை விரைவில் உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.